ஊர்ல எத்தனை ஆண்டியை பாத்துக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆண்டியை பார்த்ததே இல்ல. வள வளன்னு பேச்சு வேணாம். இந்த அந்த சைஸ் எனக்கு சரி. சரி இந்த கையில விடு. ஓஎம்ஜி, நான் அவ்வளவு கஷ்டம்லாம் பட்ட மாட்டேன். இதெல்லாம் எந்த டெம்பிள்? உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுத்து நீங்க போட்டுக்கலாம். ஏதோ ஓஎம்ஜின்றாங்க, நான் அது போய் எடுத்து வந்துட்டேன். இந்த ஓஎம்ஜி கலர் வேணுமா? அந்த மாதிரி கலர் ஏதாவது இருக்கா? என்ன இருக்கு? நீங்க செருப்பு கட்டி விட்டு போறது எடுத்து வைக்கிறேன். எதுக்கு செருப்பு திருடிட்டு வந்தீங்க? ஒரு பொண்ணோட கால் வந்து பூ மாதிரி, அப்படியே அவ காலை தொட்டனா அவ மனசே தொட்ட மாதிரி. ஓ, உனக்குலாம் அதெல்லாம் தெரியாது. பொண்ணாட்டியோட ட்ரெஸ் சைஸ் தெரிஞ்சுக்கிட்டு செருப்பு சைஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா உண்மையான புருஷன். ஆமா, அது பொண்டாட்டியோட சைஸ் தெரிஞ்சு வைக்கிற. நீ என்னத்துக்கு கெஸ்ட் சைஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற? யாரோ பொண்டாட்டி அப்படியே வந்து பொண்டாட்டி ஆகலாம் இல்லையா? இதெல்லாம் ஹீல்ஸ் இல்லையே. நான் வேணா தூக்கிக்கிறேன், சொல்றேன். உட்காந்துக்கிறியா? ஹீல்ஸ் மாதிரி இருப்பேன். உங்களே கையோட கூட்டு போய் காட்டுறேன். இன்னொரு வாட்டி ஆண்டியன் கூப்டா, நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அங்கிள். ஆண்டி அதனால தான் ஆண்டி விக்க கழட்டி. விக்க கழட்டி எதுவும் பண்ண முடியாது ஆண்டி. என்ன பண்ண முடியாது? காஸ்டியூமர் கேட்பாங்க பாருங்க. அங்க பாருங்க, அதான் பாடி தாங்கும். கரெக்டா நிக்கிற பாருங்க. திரும்பி கமல் சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பா உங்க கை, அது வலிக்கு நான் விட மாட்டேன். அடிக்கணும். இந்த செப்பல் எல்லாம் இங்க வச்சிட்டு போயிட்டாங்க. பேசிக்கா என்ன, செருப்பு திருட்டு வந்துட்டாங்க. செருப்பு எப்படி போடணும்? மனைவிக்கு பாசமா அன்பா செருப்பு கடையில எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி போடணும். இதை தூக்கி இப்படிலாம் போட்டா ஒரு பொண்ணுக்கு பிடிக்குமா? எப்படி போடணும்? இப்படி வச்சு எடுத்துட்டு வந்து உன் கால கட்டு. இதெல்லாம் ஒரு குழப்பு. எங்க அம்மா கூட செருப்பு மாட்டி விட்டது இல்ல. பாட்டுக்கார அங்கிள்